ஆளுநர் வந்து இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நான் சொன்னதை போல் பஸ்ஸில் அடைச்சி வச்சு எடப்பாடி வீட்டில் இறக்கி விட்டாங்க அங்கேருந்து நான் திரும்பி வந்துட்டேன் இதே போல் அவங்கள சுதந்திரமாக இருக்க விட்டால் இன்றைக்கி ஆளுநர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னாக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விருதி மூன்று நான்கு பேர் தங்கும் வசதி உள்ள இடமாக இருக்கிறது இந்த அவர்களுடைய இடத்தில் தங்குவதற்கு ஆளுநர் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இப்போ ஊர் ஊரா அந்த பஸ்ஸில் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க ஆள் போட்டு ரவுடித்தனம் பண்ணி நூற்றி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோ பேரும் அடைச்சி வச்சுருக்காங்க இதை வந்து ஆளுநர் வந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய உறுப்பினர் விடுதியில் தங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டால் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கா நீங்கள் இல்லை இப்போ அந்த ஊர் ஊராக அதை அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா இப்போ நான் அதிலிருந்து அப்படிங்கிறது ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நாங்கள் நான் அதை கம்ப்ளைண்டா நாங்கள் கொடுத்துருக்கேன் ஆளுநர்கிட்ட நீங்கள் பதிவு நான் பதிவு செய்திருக்கேன் ஆகையினால மற்றவர்கள் பற்றின ஸ்டேட்டஸை கேட்டு எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எந்த மனநிலையில் இருக்காங்கிறது தெரியும் அதாவது சுதந்திரமா அவங்கள யாரும் முதல்வராக வரணுங்கிறத செயல்பட விட்டால் இன்னைக்கு இ முதலமைச்சராக இருக்கிற ஓபிஎஸ் தான் இன்னைக்கு முதலமைச்சராக தொடர்வார் அந்த கவர்னருக்கு ஆளுநர் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும் நான் மனுவின் அடிப்படையில் அந்தந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களுடைய உறுப்பினர் வி விடுதியில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு மட்டும் போட்டால் அவங்க அங்கே தங்கி இருந்தால் மனநிலை மாறி அனைவருமே ஓபிஎஸ் ஆதரிப்பார்கள் ஏனென்றால் நான் மீண்டும் கேட்க விரும்புறேன் ஆளுநர் கிட்ட நான் சிறை வைக்கப்பட்டேன்னு நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்களா இல்ல நீங்க ஒரு மெமரண்டம் கொடுத்தீங்களா அதுல இல்ல நான் இந்த மாதிரி நடந்தது நான் அதுல இருந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாதிரி வைச்சிருக்காங்க நான் அதுல இருந்து வந்துட்டேன் அதனால மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த நிலையில இருக்காங்க ஓரளா சொன்னீங்களா எடுத்து ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் இல்லையா நான் கொடுத்திருக்கேன் நீங்க ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்கீங்க முதலமைச்சர் ஏதேனும் ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்காரா இல்ல ஒரு அவங்க அது நமக்கு நான் கொடுத்திருக்கேன் அந்த சந்திப்பின் போது சிறை வைக்கப்பட்டு தான் அது இப்படி கொண்டு போனாங்க நான் இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்